முதல் ஒரு நாளில் நீங்கள் சொல்லிடுறீங்க, அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கு. அதனால நல்ல படங்கள் இன்னைக்கு நிறைய நாள் ஓடுது, ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது. ஸோ அதனால உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. சைரனும் நல்ல படம்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் நான் இதை வந்து பேச ஆரம்பிக்கிறேன். என்ன தான் கடைசியில் பேச கூப்பிட்டாலும் நான் முதல்ல இருந்து ஆரம்பித்தாகணும், வேறு வழி கிடையாது. அதனால கொஞ்சம் பொறுமை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எல்லாரையும். முத முதல்ல இந்த படம் ஆரம்பித்தது வந்து எனக்கு இந்த மேடையில் தான் பேச முடியும். நான் எடிட்டர் ரூபன் அவர்கிட்ட இருந்து தான். ரூபன் வந்து அடங்கமறு படமும் எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு ஹோம் மூவி மேக்கர்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சு வச்சார் டைரக்டர் கார்த்திகை. அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சைரன் டைரக்டர் ஆண்டனி பாக்யராஜ் வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சுருந்தார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது வந்து மற்ற ஹீரோஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல. எனக்கு அனுப்புகிறாருன்ற பெரிய நம்பிக்கையில், எனக்கு மட்டும்தான் அனுப்புகிறாருன்ற பெரிய நம்பிக்கையில் நான் இருக்கேன். ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு அன்போ ஒரு க்ளோஸ்னஸ்ஸோ இல்லைன்னா அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ரூபன். அதுக்கு முதல்ல ரெண்டு வெற்றி படம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரிலீஸ் ஆகலை, பட் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சைரனை பொறுத்த வரைக்கும். அண்டு ரூபன் வந்து எப்போவுமே ஒரு ஃபேமிலியாக கூட இருந்து சில நல்லது கெட்டது பேசிப்பார். அண்டு எனக்கு மட்டும் இல்லை, அவர் வந்து டைரக்டருக்கும் ரொம்ப க்ளோஸ். அதனால எது அவருக்கு சொல்லணும் எது சொல்லக்கூடாது பேப்பர்லேயே அவர் வந்து அவர் கைட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் ஆரம்பித்து வச்சார் சைரனை. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கும் போது கண்டிப்பாக எனக்கு ஓகே. ஸோ அம்மா தான், அம்மான்னு தான் சொல்லணும் அவங்கள. அவங்க பொண்ணுக்கும் எனக்கு 2.5 தான் வித்தியாசம். ஸோ எனக்கும் அம்மா மாதிரி தான் அவங்க, சுஜாதா அம்மா. அவங்க வந்து இந்த படத்தை வந்து விடவே இல்லை, கேட்டுட்டு கதையை கேட்டுட்டு. நான் கூட கேட்டு பார்த்தேன் அவங்கக்கிட்ட, இன்னொரு ப்ரொடியூசர் கேட்குறாங்க இந்த கதை கொஞ்சம் நான் வேணால் எடுத்துகிட்டு போட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக சொத்து கேட்டால் கூட கொடுத்துருவாங்க அவங்க, கதையை கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த கதை வந்து ஒரு டீமாக அவங்க எல்லாருக்கூடையும் பழகிட்டாங்க, அது ஒரு படமாக அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க. முதல் நம்பிக்கை வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூசருக்கு தான் வரணும், ஹீரோ மற்றவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ்லாம் தாண்டி இந்த படத்தை நான் ஆடியன்ஸ்கிட்ட போய் ஒழுங்காக கொண்டு போய் சேர்ப்பேன்ற ஒரு நம்பிக்கை ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். அந்த நம்பிக்கை அவங்கக்கிட்டேருந்து ஆரம்பிச்சதுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அவங்க நிச்சயமாக அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு இன்றைக்கி அதுக்கான நேரம் வந்துருச்சு. தேங்க்யூ ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து இதுக்கு மேலே சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது. அது உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய சாப்பாடும், ப்ரொடக்ஷனில் போட்ட சாப்பாடு இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். அடுத்தது வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள், அடுத்த மியூசிக் டைரக்டர்னு யார் இந்த படத்து, ஏன்னா எமோஷன் ரொம்ப ப்ளே ஆயிருக்கு சைரன். அதனால எமோஷனை வந்து அழகாக கொண்டு வரக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக தான் போகணும் அப்படின்னு நினச்சோம். நீங்கள் நிமிர்ந்தனில் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து எங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் எந்த ஜிவி இதுவும் கனி அண்ணன்து. ஸோ ஜிவி வந்து ரீரெக்கார்டிங்கில் வந்து அந்த படத்தை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிருப்பார். அந்த ஒரு ஹீரோவுடைய எமோஷனு, ஒரு டைரக்டருடைய டயலாகு, அந்த பின்னணி இசையில் பார்க்கும் போது உண்மையாகவே சிலிர்க்க வைக்கிற ஒரு மியூசிக்காக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஜிவி தான் இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அவர்கிட்ட போய் சொன்னோம், அவர் உடனே நிச்சயமாக நான் பண்ணுறேன்னு. அவரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். அண்டு அவர் ஆல்சோ அவர் ஒரு கதாநாயகர், அதனால் அவருக்கு வந்து இன்னும் ஊடுருவி வந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு அவருக்கு ஒரு கதாபாத்திரத்தை. அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகிருக்கு. எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பார், இந்த சீன் நல்லா இருந்துச்சு, நான் திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு நாள் சொல்லுவார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்கும் போது.
அது ஆட்டோமேட்டிக்காக அவர் இன்வால்வ் ஆகிடுவார். அது உண்மையாகவே நமக்கு இந்தியாவில் ஒரு மிக சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் ஜிவி அவர்கள், ரொம்ப சந்தோஷம் கூட எப்போ ஒர்க் பண்ணாலும் எனக்கு. கீர்த்தி சுரேஷ் நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணோம், ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கேரக்டர் தேவைப்பட்டது. நான் கூட டைரக்டர் நானும் டிஸ்கஸ் பண்ணோம், நம்ம ஏன் அறியாமல் வந்தது தான் இந்த ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேணும்னு. நார்த்லேருந்து வில்லனை கூப்பிட்டு வந்திருக்கலாம், என்ன வேணால் பண்ணியிருக்கலாம், பட் கீர்த்தி வந்து மைண்டில் வச்சு அவர் வந்து ஒர்க் பண்ண ஒரு கேரக்டர் அண்ட் ஃபீமேல் ஓரியன்ட் தான் வேணும் அப்படின்னு. ஏன்னா அது கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கான முழு அர்த்தமும் புரியும், அது ஏன் அப்படி ஆரம்பிச்சது, எதனால் வந்து சண்டே ஆச்சு, எதனால் எங்கே வந்து முடிஞ்சதுன்னு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அந்த உணர்வு நமக்கு வரும். அவர் அழகான உணர்வு அது. இந்த படமே அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வச்சு தான் நகரும் ஒவ்வொரு சீனுமே. ஸோ அந்த வகையில் வந்து கீர்த்தி மகாநட்டின்ற ஒரு படம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். அது ஒரு படம் போகிறோம் அவங்களுக்கு லைஃப்பில், அந்த ஒரு கெரியரில் அந்த ஒரு நல்ல படம் பண்ணிட்டோன்ற சந்தோஷம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். நல்ல படம் பார்த்தோன்ற சந்தோஷம் நமக்கு எப்போ ஏற்படும். ஸோ கீர்த்தி வந்து இந்த கேரக்டர் வந்து நீங்கள் நான் நம்பவே மாட்டீங்க, அவங்க வந்து ஒரு ஸ்கூல் புதுசாக சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி, ஆக்டிங் புதுசாக கற்றுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி டைரக்டர்கிட்ட வந்து இது கரெக்டாக, நான் இப்படி நிற்கலாமா, இந்த கேப் வந்து இப்படி இங்கே வைக்கலாமா, இந்த போஸ்டர் கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொன்றா கேட்டு 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 அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது பெரிய ஒரு ஆக்டர்ஸ் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது வந்து உண்மையாகுது. இல்லைன்னா சாதாரண உழைப்புனாலலாம் அப்படி ஆகாது, பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க் கீர்த்தி. ஸோ ரொம்ப ஹாப்பி நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது. அண்ட் இந்த கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கனியண்ணே இன்னொரு ஸ்ட்ராங் கேரக்டர் ஒரு தேவைப்பட்டது எங்களுக்கு. அந்த கேரக்டர் வந்து நாங்கள் யோசிக்கும் போதே இந்த மாதிரி பண்ணாதவங்க, இந்த மாதிரி பேசாதவங்க தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. ஏன்னா அவர் நிறைய சமுதாய கருத்தை வந்து அவருடைய வார்த்தைகளால் நமக்கு எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார், படங்கள்லேயும் சரி நேரில் பார்க்கும் போதும் சரி. ஆனால் அவர் வந்து நெகட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லுவார், டேய் நான் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறவனை வந்து பேச வைக்கிறியப்பா அப்படின்னு கேட்டார். அண்ணா இது அப்படி பண்ணுங்கண்ணே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான். ஸோ அவர், சரிப்பா நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணதில்லை, நான் நீயும் நானும் ஒன்றா ஆக்ட் பண்ணதில்லை, நான் ஒன்று டைரெக்ட் பண்ணியிருக்கேன் அது வேறு, அதனால நான் பண்ணுறேன், ஓகே ரவி சொல்கிறேன் நான், ஓகே நான் கேட்குறேன் அப்படின்னு ஒரு எந்த விதமான ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாமல் எங்கள் டீம் கூட வந்து ஒரு ஐக்கியமாகி அப்படியே ஆரம்பித்தது தான். அவர் நானும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம். அப்போ அவர் நானும் டைரக்டர் புது டைரக்டர் வேறு இல்லையா, அப்படியே பார்த்துப்போம் ரெண்டு பேரும், ஒன்றும் பேசிக்க கூட மாட்டோம், நல்லா பண்ணுறாரா இது எதுவும் கேட்டுக்க மாட்டோம், அவர் இப்படி தலையாட்டுவார் நான் இப்படி தலையாட்டுவேன், நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஒரு சிம்பிள், அது நல்லா போயிட்டுருக்கு நல்லா பண்ணுறாரு அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள். ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் நமக்கு தெரியும். ஸோ அவர் வந்த ஸ்கூல் அதை விட பெரிய ஒரு ஸ்கூல். ஸோ அவருடைய நாலெட்ஜ், டைரக்ஷனுடைய நாலெட்ஜ் என்னன்னு எல்லாரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்தில். அண்ட் அதே மாதிரி இன்னொரு டைரக்டர் அழகபெருமா சார், நானும் அவரும் வந்து சேர்ந்தது வந்து அடங்கமறு படத்தில் வந்து சேர்ந்தோம். அப்போத்துலேருந்து அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு, தொடர்ந்து நிறைய படங்கள் ஒன்றா பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரு ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகணும் தான் நான் எப்போவுமே ஆசைப்பட்றேன். ஏன்னா அவருடைய படம் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான் எப்போவுமே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாடல்கள் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், சார் இந்த மாதிரி இன்னொன்று பண்ணணும் சார் நீங்கள் அப்படின்னு எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பேன். அவர் வந்து இன்னைக்கு பயங்கரமான ஒரு பிஸி நடிகராக இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும் சார், உங்கள் கூட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும். ஸோ வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ அகெயின் அண்ட் அகெயின் சார். அண்ட் செல்வா கேமராமேன், அவர் வந்து தான் சொல்லுவாங்க தனியண்ணா சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் அந்த ட்வின்ஸ் மாதிரி தான், டைரக்டரும் கேமராமேன் செல்வாவும் எங்கள் ப்ரோ ப்ரோ அப்படின்வாங்க. அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சிங்கை பார்க்கவே முடியாது. ஸோ நான் அப்போ நினச்சிக்கிட்டேன் நம்ம எதுவும் போய் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இந்த சிங்கை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் இன் சிங்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க சைரன் படத்துக்கு. அண்ட் அவங்களுடைய உழைப்பு வந்து
கண்டிப்பாக மக்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இதுதான் எதிர்பார்க்குறாங்க மக்கள், ஒரு டைரக்டருக்கும் ஒரு டெக்னீஷியனுக்கும் இருக்கிற ஒரு காம்பினேஷன் தான் எதிர்பார்க்குறாங்க. செல்வாவுடைய மாநகரமும் விரும்பணும், அவ்வளோ நல்ல படங்கள், அவ்வளோ நல்ல ஃபோட்டோகிராஃபி, அவருடைய ஒர்க் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ அவர் இந்த படத்தை வந்து ஒத்துக்கிட்டு பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்டு கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்கும்னு நான் வாங்கி கொடுக்கும் அது நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் எங்களுக்கு திருப்பி கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அனுபமா அவங்களும் ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க, நிச்சயமாக அவங்களுக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நன்றி, தேங்க்யூ. Thank you so much, sir. நீங்கள் சொன்ன பல விஷயங்கள் படத்துக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் வி டெஃபினெட்லி நோ தட் அந்த படம் வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச், ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம்.